வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் யூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரெக்கார்டியம் மேக்ரோ. ஸோ நார்மலாக நீங்கள் டெவலப்பர் டேப் போயிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நார்மலாக நம்ம மேக்ரோ கோடிங் எழுதுறது இல்லாமல் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம வேணும் அப்படின்னா, இன்கேஸ் வேணும் அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து ஃபியூச்சரில் யூஸும் பண்ணலாம். பட் இது வந்து அந்தளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை, சும்மா பேசிக்கான திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் இந்த யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கணும். ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் இப்போ நம்ம ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை என்டர் அடிக்கிறோம், இல்லை வேறு செல்லில் கர்சரை அந்த செலக்டர் இந்த எடிட் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அது வந்து ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம இந்த இது செலக்ட் பண்ணியாச்சு, இப்போ ரெக்கார்ட் மேக்ரோன்னு நான் கொடுக்குறேன். கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து மேக்ரோ நேம் கேட்குது ஓகே. ஸோ மேக்ரோ நேம் வந்து நான் வந்து மேக்ரோ ஒன்றுனே கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக கண்ட்ரோல் A to Z அதுக்கான ஷார்ட்கட் வந்து இருக்குது, ஆல்ரெடி நிறைய எக்ஸலில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z அப்படின்னு நான் கொடுக்குறேன். ப்ரெஸ் பண்ணதுமே இங்கே வந்துருச்சு பாருங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸ்டோர் மேக்ரோ இன் திஸ் ஒர்க் புக். ஸோ இப்போ இது எந்த இதில் ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறத நான் இந்த ஒர்க் புக்லேயே கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து டிஸ்கிரிப்ஷன், இது நான் என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட் டைப் ஹலோ அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டாக எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஸ்டாப்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அப்படி என்னன்னாக்கா நம்ம மேக்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெக்கார்டிங். அதே போல் இங்கே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், இதுவுமே வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஹலோ அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ரெண்டு முறை என்டர் அடிக்கிறேன் ஓகே. ரெண்டு முறை என்டர் அடிச்சதும் இங்கேருந்து எனக்கு இங்கே வந்துருச்சு ஓகே. ஸோ இப்போ இதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டாப் கொடுத்துட்றேன், ஸ்டாப் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு தான் வந்துருச்சு ஓகே. இப்போ நான் இதை பண்ணிட்டேன், பண்ணின பிறகு இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, கண்ட்ரோல் சப் சி அப்படிங்கிறது கொடுத்ததுமே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை வந்து பர்ஃபார்ம் பண்ணது பாருங்கள். நான் மறுபடியும் கண்ட்ரோல் சட் ஜட் அப்படிங்கிற அழுத்துறேன், ஹலோ ஹலோன்னு கொடுத்துட்டு ஒரு ரோவை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு என்டர் ஆகுது. ஸோ இப்போ நான் வேறு எங்கேயாவது வச்சுட்டோம், கண்ட்ரோல் சட் ஜட் கொடுக்குறேன் வர்றது பாருங்கள், கண்ட்ரோல் சட் சி. ஸோ கொடுத்ததுமே எனக்கு வந்து நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான திங் தான். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெக்கார்ட் மேக்ரோங்கிறது இது சிம்பிளான விஷயம். இதுலேயே இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து இப்போ நார்மலாக இதில் ஜஸ்ட்டு இப்போ இது இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த மேக்ரோ வந்து நான் வந்து கோடிங் பார்க்குறேன், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது இது எதுக்காக அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து கோடிங்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ரெக்கார்டு தான் பண்ணியிருக்கோம். ஹலோ அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஒரு ரோவை விட்டு இன்னொரு ரோவுக்கு இந்த கர்சர் போகணும் அப்படிங்கிறது மட்டும் பண்ணோம். இப்போ நமக்கு நான் அந்த கோடிங் பார்க்கலானதுமே மேக்ரோஸ் கொடுத்ததுமே இங்கே இருக்குது, என்ன மேக்ரோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணது வந்து மேக்ரோ ஒன்று தான் பண்ணியிருக்கோம். அதை எடிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நார்மலாக இப்போ அது என்ன பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான கோடிங் பார்ட் வந்துடும். ஸோ இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், மேக்ரோ ஒன் அப்படிங்கிறது நம்ம நேமு, நான் அங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் இல்லைங்களா, ஜஸ்ட் டைப் ஹலோ அப்படிங்கிறதுன்றது அது. ப்ளஸ் இதோட கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜெட் அப்படிங்கிறது தான் இதோட நம்ம அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம். ஸோ இது எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஒரு மாடியூலில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு ரைட்டா ஓகே. ஸோ இப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ணுது இது, இந்த ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்ததுமே நமக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், எந்த செல்லில் இருக்கோ அந்த செல்லில் வந்து ஹலோ அப்படிங்கிறத டைப் பண்ணும். டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஆக்டிவ் செல் ஆப்செட்டில் வந்து ரெண்டு, அதாவது ஒரு ரோ விட்டு இன்னொரு ரோக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுக்கான இது கொடுக்குறது தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இனிஷியலாக நம்ம எங்கே இது செலக்ட் ஆகும் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச், அதாவது A1 இனிஷியலாக நம்ம அங்கே கொடுத்துருந்தோம்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மேக்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான கோடிங் வந்து அதுவே நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ அவ்வளோ சிம்பிளாக வந்து இந்த ரெக்கார்ட் மேக்ரோ வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகே. டன், சூப்பர். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், கோடிங் பார்ட் நமக்கு வேண்டாம். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா சேவ் மேக்ரோ, அதாவது நம்ம இந்த மேக்ரோ நார்மலாக எக்ஸலில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம்னா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு ஒரு நேமை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். அதே போல் அது அந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா XLS அப்படின் இருக்கும், இல்லை XLSX அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணிட்டுருவோம். பட் மேக்ரோ சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ இதை வந்து
நார்மலாக சேவ் பண்ணி பார்க்குறேன். இங்கே சேவ் பட்டன் இருக்குது, டைரெக்டாக நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இல்லை நான் வேறு ஒரு லொக்கேஷன் சேவ் பண்ணுறேன். ஸோ ப்ரௌஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ், ஓகே டாக்குமெண்ட்ஸில் வந்து மேக்ரோ அப்படின்றத நான் இங்கே சேவ் பண்ணுறேன். அதாவது நார்மலாக எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்படின்னு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சேவ் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இது ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து மேக்ரோ எனேபிள்டாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபைலை வந்து எக்ஸலில் நார்மல் எக்ஸெல்லாம் சேவ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸல் ஒர்க் புக்குங்கிறது அதான். ஸோ இப்போ நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா நோ கொடுங்க அப்படின்றேன். ஸோ நான் நோ கொடுத்ததுமே என்ன பண்ணுறேன்னா, சேவ் டைப்பில் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸல் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இப்போ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சேவ் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் அதை இங்கேயுமே உங்களுக்கு காட்டுறேன். டாக்குமெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், அதாவது ஐகான் பெருசாக வைக்கிறேன். நார்மலாக எக்ஸல் பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கும். இந்த மேக்ரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ரோ அப்படிங்கிறது காட்டும். இது இந்த நார்மல், இங்கே எனக்கு இன்னொரு எக்ஸல் சாம்பிள் காட்டுறேன் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நார்மல் எக்ஸல் கரெக்டாக, எதுக்கு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பட் மேக்ரோ எக்ஸலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒரு சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் எதுன்னா அப்படின்னாக்கா மேக்ரோ எனேபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ஃபார்மேட் வந்து எக்ஸல் எனேபிள் மேக்ரோங்கிறது. ஸோ இது டாட் எக்ஸல் எஸ்எம் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து எனக்கு டைரெக்டாக இங்கே வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் இப்படி சேவ் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்எல்எஸ், எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எக்ஸ்எல் எஸ்எம் அப்படிங்கிறது வந்து மேக்ரோ பார்ட்டை இது பண்ணோம். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்கார்டிய மேக்ரோ அண்டு சேவ் மேக்ரோ இந்த ரெண்டுமே பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு கோடிங் மாதிரி எழுதுறது எப்படி அப்படிங்கிறது, அந்த விபிஏ எடிட்டரில் எப்படி கோடிங் எழுதலாம் அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அந்த டெவலப்பர் டேப் போயிடுங்க. டெவலப்பர் டேப் போயிட்டு இங்கே விசுவல் பேசிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நம்ம வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டில் ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் F11. ஸோ அது ப்ரெஸ் பண்ணாலும் வந்து நமக்கு வந்து வரும். நான் இப்போ கீபோர்ட்லேயே ப்ரெஸ் பண்ணுறேன், ஆல்ட் F11 கொடுத்ததுமே எனக்கு இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மாடியூல் 1, ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்ல. ஸோ இந்த இதுக்கான மேக்ரோவுக்கான கோடிங். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மாடியூலை வந்து ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட்டில் போயிட்டு மாடியூல் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இங்கே மெனுபாரில் வந்து இங்கே வந்து இன்செர்ட்டில் மாடியூல் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து இப்போ எனக்கு இங்கே வந்து மாடியூல் நேம் வந்து நான் மாற்றணும் அப்படி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் வியூவில் வந்துட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர், சாரி வியூவில் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ, ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ போயிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாடியூலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது. ஸோ இப்போ இங்கே நீங்கள் நேம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து சாம்பிள் கோடிங் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ இதுதான் என்னோடய மாடியூல் நேம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த இதுக்கான கோட் பார்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கோடிங் சிம்பிளாக எழுத போகிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ சப் ஸ்பேஸ் விட்டு அதோட நேம் மேக்ரோக்கான நேம் சாம்பிள்னே போடுவோம். சாம்பிள் கோட் அப்படின்றத ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி என்டர் கொடுத்ததுமே இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேசஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னாக்கா இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கோடிங் எழுத போகிறோம். அதே போல் எண்டு சப்பும் வந்து ஓப்பன் ஆகிடும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எண்டு சப்புமே வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஜஸ்ட் நார்மலாக எல்லாம் பண்ணுறதா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெசேஜ் பாக்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மெசேஜ் பாக்ஸில் ஒரு டெக்ஸ்ட்டு இல்லை ஒரு நம்பர்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுங்கள் MSG பாக்ஸ். ஸோ இதுதான் இங்கே வந்து சின்டாக்ஸு. ஓகே, இங்கே ப்ராம்ப்ட் இங்கே வருது பாருங்கள். ஸோ சின்டாக்ஸ் கொடுத்ததுமே நமக்கு அதுக்கான என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வருது. ஸோ நான் என்ன பார்க்குறேன், மெசேஜ் பாக்ஸில் சாரி வெல்கம் டு லெட்ஸ் லேண்ட் யூ ஒன்று என்னோடய சேனல் நேம் கொடுக்குறேன்.
ஓகே கொடுத்துட்டேன். ஒன்ஸ் நான் கொடுத்துட்டு இப்போ டைரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள், ரன் பட்டன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம கீபோர்டில் F5 அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே மெனு பாரில் ரன் இங்கே இருக்குல்ல, இங்கேயுமே வந்து இங்கே கொடுத்தும் நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுமே பாருங்கள், எனக்கு வெல்கம் டு லெட்ஸ் லேன் டியூட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் வேணும் அப்படின்னாக்கா அகைன் MSG பாக்ஸ். ஸோ நம்பர் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம டபுள் கோட் கொடுக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி இல்லை. ஸோ டைரெக்டாகவே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ நான் 1 2 3 4 5 அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்ததுமே எனக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அந்த வேர்டு வெல்கம் டு லெட்ஸ் லேன் டியூட் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 2 3 4 5 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து வரும். ஸோ இவ்வளோ ரொம்ப பேசிக்கான சிம்பிள் ஒரு கோடிங் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் வந்து நம்பர்ஸை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு யாராவது கேட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நான் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னாக்கா இது என்னவா எடுத்துக்கொண்டா அப்படின்னா டெக்ஸ்டாக எடுத்துக்கும். ஓகே ஸோ டெக்ஸ்டாக எடுத்து தான் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். பட் இது நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக நீங்கள் வந்து டபுள் கோட் கொடுக்காமல் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டபுள் கோட் கொடுக்கல அப்படின்னா நம்பர்ஸாக எடுத்துக்கும். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது வந்து டெக்ஸ்டாக எடுத்துக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துக்கான வித்தியாசம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஐ ஹோப் இந்த 3 கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்கம் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக 1 by 1 நம்ம பார்த்துட்டே வருவோம். பிஃபோர் தட் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பேஸ் பண்ணி சின்ன சின்ன டெமோ சின்ன ப்ராசஸ்லாம் உங்கள் ஆர்கனைசேஷனில் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.